மத்திய அரசு அஞ்சலக தேர்வுகளை ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டும்தான் எழுத முடியும் என்ற அறிவிப்பை கடந்த வாரம் வெளியிட்டது வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி நடைபெறுகிற இந்த தேர்வில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் தேர்வு மொழியாக இருக்கும் என்ற அந்த அறிவிப்பு தெரிவித்தது இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏனென்றால் ஹிந்தியை தாய்மொழியாக கொள்ளாத மாணவர்கள் தமிழகத்திலே இருக்கிற பெரும்பான்மையான மாணவர்கள் இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெற முடியாது ஆனால் அதுவே ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிற வடமாநிலத்து மாணவர்கள் அதிகமாக தேர்வெழுதி தமிழகத்திலே தேர்வு பணிக்கு பணிக்கு வருகிற வாய்ப்பு இருக்கிறது எனவே இது ஒரு மிகப்பெரிய அநீதி அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு இதே பிரச்சனை பொழுது நாடாளுமன்றத்திலே இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பினோம் ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர்கள் நான் தமிழிலும் தேர்வு உத்தரவிடுகிறேன் என்று சொன்னார் ஆனால் அந்த உத்தரவு காட்டில் பறக்க விடப்பட்டு மீண்டும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தான் தேர்வு என்ற அறிவிப்பை கடந்த வாரம் மத்திய அரசு வெளியிட்ட பொழுது மிக கடும் அதிர்ச்சியை உருவாக்கியது உடனடியாக நான் மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதினேன் இது ஏற்கனவே நீங்கள் நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விடுகிற செயல் அதே போல நீதிமன்ற வழக்குகளிலும் நீதிமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் கொடுத்த உத்தரவையும் உறுதியையும் மீறுகிற செயல் எனவே இந்த தேர்வை தமிழிலும் எழுதுவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டு கடிதம் எழுதியிருந்தேன் நேற்றைய தினம் மத்திய அரசு எனக்கு பதில் கடிதம் எழுதியிருக்கிறது என்னுடைய கோரிக்கையை ஏற்று வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி நடைபெற இருக்கின்ற அஞ்சலக துறை சார்ந்த தேர்வில் ஆங்கிலம் ஹிந்தியோடு சேர்த்து தமிழிலும் தேர்வு என்ற உத்தரவை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இது உண்மையிலேயே தமிழர் திருநாள் என்று நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வெற்றி மகிழ்ச்சியான செய்தி இதில் இரண்டு வகையான மகிழ்ச்சி இருக்கிறது ஒன்று இந்தியை தாய்மொழியாக கொள்ளாத பிற இந்திய மொழிகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமான விஷயம் இரண்டு தமிழை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் மொழி சமத்துவத்தை சமமான ஆடுகளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கனவு அரசியல் சாசன சட்டம் அதைத்தான் சொல்கிறது அந்த வகையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மாநில மொழிகளினுடைய உரிமைக்கான குரலில் தமிழகம் என்றைக்கும் முன்னுரிமையில் நிற்கும் அந்த வகையில் இந்த வெற்றி நம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு வெற்றி என்று நான் கருதுகிறேன் மத்திய அரசினுடைய இந்த முடிவை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன்